ஹை காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தமிழில் பார்த்து தான் இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க. எஸ், இந்த விக்னேஷ் நம்ம கூட நிற்கிறார் பாருங்கள். விக்னேஷ் அவரோட 50+ கிரேட் ஓப்பனிங், அதாவது ப்ரீமியம் கிரேட் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி கேட்டிருந்தேன், ஏதாவது கிரேட் ஓப்பனிங் பண்ணுறதா இருந்தால் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து ப்ரீமியம் கிரேட்டை வந்து ஓப்பன் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அதை தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. மொத்தம் இவர்கிட்ட வந்து 68 ப்ரீமியம் கிரேட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஏகேஎம் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறாரு. இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டைம் லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வேஸ்ட்டு, இந்த இதை வந்து பர்மனெண்ட்டாக கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. டைம் லிமிட்டடு, அதே டைம் லிமிட்டட் மறுபடியும் கொடுத்ததே ஆனால் டைம் லிமிட்டடில் கொடுக்குறீங்க. ஓகே, மறுபடியும் டாப் டாப் பண்ணுறாரு. அது வந்து அவருக்கு பர்மனெண்ட்டாக வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ டாப் டாப் கொடுத்துட்டே இருக்காரு. அட பாவீங்களா, ஏன்டா அப்படி சுற்றுறீங்க, சுற்றி சுற்றியே வந்து ஏதோ ஒரு பெருசாக கிடைக்க போதோ அப்படின்ற மாதிரியே பண்ணுறானுங்க. ஸோ இந்த வாட்டி அந்த மண்டை கொடுத்துட்டாங்க, அதுவும் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 61 கடைசி அது மறுபடியும் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஸ்பீக்கர் பேக், அது இந்த பழைய காலத்தில் கேசட் போட்டு பாட்டு கேட்பாங்களே அந்த ஸ்பீக்கர் தானே, அது அதான் ஸ்பீக்கர்னு. இப்போ வந்து 60 இருக்குது. இப்போ 10 ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, ஒன்றும் இல்லை. இந்த பேக்கு ஃபைனலாக பர்மனெண்ட்டாக கொடுத்துருவாங்க, ரெக்கார்ட் பேக் பேக். அண்ட் அகெயின் மறுபடியும் ஒரு பேக் பேக் வந்து பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில். அதுக்கப்புறம் எல்லா சட்டை ஷூ எல்லாம் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து இந்த பேண்ட் தான் யாரா கேட்டால் இதை போட்டுக்கு நாங்கள் வேறு விளாண்டுமா. சரி ஓகே, அந்த ஒரு 10 கேட்டில் 2 உருப்படியாக கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அவருக்கு அந்த அந்த ஜோக்கரோட மண்டை மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் வேணும் போல். இப்போ அங்கே டேப் டாப் பண்ணுறாரு. டேப் டாப் பண்ணிவிட்டு 10 கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 எதுவும் கிடைக்கல. 2வது, ஓ மை காட், G36E அந்த ஸ்கின் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கொடுத்த ஸ்கின்னே கொடுத்துருக்கானுங்க. இது அப்கிரேடபிள் ஸ்கின்னாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து மெட்டீரியலாக சேஞ்ச் ஆகும். இது எதுக்கு கொடுக்குறானுங்கன்னே தெரில, வேஸ்ட்டு. மற்றபடி வேறு எதுவுமே கிடைக்கல. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னும் 40 கிரேட் இருக்குது. மறுபடியும் ஒன்றா ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது அவருக்கு ஹோப் போயிடுச்சு, அதனால் மறுபடியும் ஒன்றா ஓப்பன் பண்ணாரு. ஒன்றும் தரல. இந்த மண்டை மறுபடியும் கொடுக்குறானுங்க. அந்த மண்டை கேட்டால் இந்த மண்டை கொடுக்குறானுங்க. என்ன ஸ்கேம் பாருங்கள் கைஸ். இந்த மோல்ட் ஸ்கின் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை டாப் டாப் பண்ணுறாரு. ஏதாவது ஒன்று கிடச்சிருமா ஊருப்படி அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ என்னத்தை கொடுக்க போகிறானுங்க, 10 கொடுத்தாலே எதுவும் கொடுக்க மாட்டுறானுங்க. வேறு மாதிரி கைஸ், நாட்டி கிட்டி ஹெல்மெட்டுன்ற ஒரு பர்மனன்ட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் ஸ்கின்னு வேறு லெவலு. ஸோ நம்ம எதிர்பார்க்காத மாதிரி தான் நல்லபடியாக கிடைக்குது. இப்போ இன்னும் 38 இருக்குது. ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. வேஸ்ட்டாக. ஆமாம், அதுவும் டைம் லிமிட்டடு, அது வேஸ்ட்டு தான். சும்மா போட்டுக்கலாம். மாஸ்க் மறுபடியும் கொடுக்குறானுங்க. இப்போ வேறு என்னத்துக்கு ட்ரை பண்ணுறாரு தெரியல. மறுபடியும் டாப் டாப் பண்ணுறாரு. 34, இந்த பேக்கு தான் பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டிங்களே, எதுக்கு வேறு எதாவது கொடுக்கலாம்ல. இன்னும் 33 இருக்குது. அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸாச்சும் கிடைக்குமா பார்த்தா, அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த கார்90 ஸ்கின் தான் கிடச்சிட்ருக்கு, அதுவும் டைம் லிமிட்டடு. சரி சும்மா போட்டுப்போம், என்ன பண்ணுறது, கொடுக்கறது தானே வாங்க முடியும். இன்னும் 32 இருக்குது. இதில் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாரு. இன்னும் ஒன்றே ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாரு. அவ்வளோதான், அதே ஸ்கின்னை மறுபடியும் டைம் லிமிட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னும் இப்போ வந்து 10 வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 10 ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். 1, 2, 3 சுற்றுறானாலே ஒன்றும் கிடைக்காது போல் இப்போலாம். அவ்வளோதான், எல்லாம் கொடுத்ததே தான் கொடுத்துட்ருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இன்னும் லாஸ்ட் 20, இன்னும் 20 தான் இருக்குது. இந்த 20 ஏதாவது ஒன்று கிடச்சிருக்காதா அப்படின்றத பார்க்கலாம். 10 கிரேட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறாரு. ஓகே கொடுத்துட்டு என்ன மொபைல் டேட் ஆஃப் பண்ணுறாரு, என்ன கிடைக்க போகுது. மொபைல் டேட் ஆஃப் பண்ண ட்ரிக் யூஸ் பண்ணுறாரா. ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் எதுவும் கிடைக்கல, செகண்ட்ல எதுவும் கிடைக்கல போல். தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க, மித்திக் அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்களா, ரியலி வேறு லெவல் கைஸ். ஸோ இந்த அந்த ஒரு ஜோக்கர் மாதிரியான ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ஃப்ளோரசன்ட் ஜெஸ்டர் செட், இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலி வேறு லெவல் மித்திக் அவுட்ஃபிட் கைஸ், மித்திக் அவுட்ஃபிட் பார்த்துக்கோங்க, வேறு லெவல். நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு தடவை ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, மேபி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். நீங்கள் எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் 10, ஃபைனலி இன்னும் ஒரு 10 தான் இருக்குது. இந்த வாட்டி ஏதாவது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாரா அப்படின்றது, இல்லை வேறு ட்ரிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாரா அப்படின்ற பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அந்த மண்டைக்கு தான் அந்த செட்டு கிடச்சிச்சு, அந்த ஹெட்கியர் கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் என்ன, அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாரு. மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிட்டாரு.
ஆஃப் பண்ணிட்டு இப்போதைக்கு எதுவுமே காட்டில் வரலை. அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு மாதிரி இது வரையும் எதுவுமே வந்து கிடைச்ச மாதிரி தெரியல. கிடைக்கல. ஓ மை காட், மறுபடியும் அந்த ட்ரிக் யூஸ் ஆகிருக்கு கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக இவருக்கு வந்து ஏதோ லெஜெண்ட்ரி மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் நெட் ஆன் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர் ஆஃப் கிளப் எட்கியர் அந்த ஜோக்கர் கேட்டார். அவங்க இந்த ஜோக்கரை கொடுத்துட்டாங்க. நான் கேட்டது என்னடா, நீங்கள் கொடுக்கறது என்னடா, சரி என்னவோ பர்மனெண்டாக தராங்களா, அவ்வளோதான் வச்சுக்கிட்டேன், ரொம்ப நம்ம ஒம்முந்துடும். ரியலி வேறு மாதிரி கைஸ். இந்த ட்ரிக்கை வந்து ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணியிருக்காரு. ரெண்டு வாட்டியும் அவருக்கு அஷ்யூர்டாக வந்து ஒரு லெஜெண்ட்ரி ஐட்டமாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரியலி வேறு லெவலில் இருந்துருச்சு. இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து லெஜெண்ட்ரி ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் என்ன, நீங்களும் உங்களோட கிரேட் ஓப்பனிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போடணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட இமெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட கிரியேட் ஓப்பனிங்கை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மெயில் சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அந்த அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் அதில் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.